எல்லாருக்கும் வணக்கங்க. இது நோ டு இன்வெஸ்டோட 13th எபிசோட். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த வாரத்துல ரேட்ல நடந்த ஏற்றத்தாழ்வுகள், அதுல நீங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்க, அதுல இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக ஸ்டாக், டைரக்ட் ஸ்டாக்கையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் நடந்த மாதிரி தான் லாஸ்ட் 1 மந்தான ட்ராவல், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ட்ராவல்ஸ் இருந்தது. அதை பற்றி ஒரு மார்க்கெட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறோம். நமக்கு இந்தியன் எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மந்த் 16th ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு வந்தது. அப்புறம் மே 25th போல் ஒரு கவனமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சமாக கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சைன் தெரிஞ்சது. ஆல் தி சடன் June 3rd அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பீக்கில் போச்சு. இந்த பீக்கில் போன மார்க்கெட்டு June 4th அன்னைக்கு பெரிய கரெக்ஷன் வந்துடுறதுக்கு ஒரு பிகினிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 12% வரைக்குமே ஒரு கரெக்ஷன் வர்றது பாயிண்ட் ஆஃப் டைம் இருந்தது. இது டைரெக்டாக ஸ்டாக் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ மட்டும் கிடையாது, நம்மளோட எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம June 7th, 6th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டில் ஒரு கரெக்ஷன் வந்தது. கிராமுக்கு 200 ருபீஸ், 190 ப்ரிசைஸாக சொல்லணும்னா 190 ருபீஸ் பர் கிராம் வந்து கரெக்ஷன் ஆச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் சைனா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா வந்து அவங்களோட பர்ச்சேஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதனால் கோல்டோட ரேட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கரெக்ஷன் இருந்தது. இந்த கரெக்ஷன் நம்ம இந்தியாவிலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கோல்டில் கூட நீங்கள் இது மாதிரி சுச்சுவேஷன்ஸை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் விச் இஸ் ருபி காஸ்ட் ஆவரேஜ். நீங்கள் ஒரு 10 கிராம் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் மாதத்துக்கு 1/2 கிராம் 1/2 கிராம் ரேஞ்சில் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப இம்பேக்ட் பண்ணாது. இதுதான் நம்ம எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத சொல்கிறோம். எஜுகேஷனல் வீடியோவாக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.